உச்சநீதிமன்றம் மதுரை கிளையில் இன்று மதியம் நிதியரசரான ஜி ஆர் சாமிநாதனிடம் தஞ்சையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சீனியர் வழக்கறிஞரான கணபதி என்பவர் மூலம் எட்வின் ஜெயக்குமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யக் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் இணைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை பார்த்து நீதிபதி அதிர்ச்சியடைந்து இதை ஏன் காவல்துறை தீவிரமாக விசாரிக்கவில்லை என எச்சரித்துவிட்டு வில்லங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்த அந்த வங்கி அதிகாரியின் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்தார் மேலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எட்வின் ஜெயக்குமாரை கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதியும் உத்தரவிட்டார் அப்படி என்ன இருக்கிறது என்று அந்த இளம்பெண்ணிடம் கேட்டபோதுதான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது கணவரான எட்வின் ஜெயக்குமார் வீராளிமலையில் ஒரு வங்கியில் காசாளராக இருக்கிறார் கல்யாணமான அடுத்த இருந்தே வீட்டுக்கு லேட்டாக நள்ளிரவில் வருவதும் வந்தவுடன் செல்போனிலேயே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் எதேச்சியாக அவருடைய செல்போனை பார்த்தபோதுதான் அவருடைய நிர்வாண படங்களும் பெண்களிடம் அவர் நிர்வாணமாக இருப்பது போன்ற கிட்டத்தட்ட முப்பது பெண்களிடம் அவர் படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் நான் அவரிடம் கேட்டபோது நான் இப்படிதான் இருப்பேன் இருப்பேன் அவர்களெல்லாம் என்னுடைய தோழிகள் என்றும் நான் என் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன் என்றும் இதை பற்றி வெளியே யாரிடம் சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் நீயும் நானும் இருப்பது போன்ற படங்கள் எடுத்திருக்கிறேன் அதையும் இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதால் பயந்து போனேன் அவர் வேலைக்கு சென்ற பின்பு வீட்டில் இருந்த பீரோவில் பதினைந்திற்கும் மேற்பட்ட செல்போன்கள் வைத்திருந்ததும் அதில் அவர் எடுத்திருந்த புகைப்படங்களில் வங்கிக்கு வரும் கிட்டத்தட்ட முப்பது பெண்களை விதவிதமாக படம் எடுத்து இருப்பதும் அந்த ஏரியா பகுதி பெண்களிடம் அசிங்கமாக படம் எடுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் பல பெண்களுடன் அசிங்கமாக வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்து இருப்பதையும் பார்த்து இன்னும் பயந்து போனேன் திருமணத்திற்கு எட்வின் ஜெயக்குமாரின் அம்மாவான லில்லி அவருடைய சகோதரியான கேத்ரின் அவர்கள் சொன்னதற்கு இணங்க வரதட்சணையாக இருபத்தைந்து பவுன் நகையும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களும் ஆறு லட்சத்துக்கு மேல் செலவு செய்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தினர் ஆனால் திருமணம் முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே என் பையன் வங்கியில் வேலை பார்க்கிறார் இந்த பணம் பத்தாது இன்னும் ஐம்பது பவுன் நகை வேண்டும் என்று டார்ச்சர் செய்தனர் ஒரு பக்கம் கல்யாணமான கணவனின் வக்கரமான செயல் இன்னொரு பக்கம் மாமியார் நாத்தனார் வரதட்சணை கொடுமை இரண்டு பக்கமும் கொடுக்கும் டார்ச்சர்கள் அம்மா பார்த்து சொல்ல முடியாமல் ஒரு மாதம் அவரிடம் நரக வேதனை அனுபவித்தேன் இரண்டு முறை யாருமில்லாத மலைப்பகுதிக்கு அழைத்து செல்லும்போது இனி இங்கிருந்தால் உயிருக்கு ஆபத்து என்று உயிருக்கு பயந்து தப்பித்து என் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அம்மா அப்பாவுடன் தஞ்சை டிஐஜியான லோகநாதனிடம் புகார் கொடுத்தேன் அவர் வல்லம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அனுப்பி விசாரித்தார் அவர்கள் மீது நானூற்றி எட்டு ஏ ஐநூத்தி ஆறு ஆகிய பிரிவுகளின் கீழ் மட்டுமே வழக்கு பதிவு செய்தனர் இதற்கு பயந்து முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில்தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் வங்கி பணிபுரியும் அதிகாரியின் இந்த வில்லங்க செயல் இந்த வங்கியில் பணிபுரியும் ஊழியர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க